بسم الله الرحمن الرحيم. சொல்லி வருகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் மொத்தம் 27 உயிரினங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த 27 உயிரினங்களை அதிலும் குறிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து சில உயிரினங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சூராக்களுடைய பெயரையே வைத்திருக்கிறான். சில சூராக்களுடைய பெயரே குறிப்பிட்ட உயிரின அன்கபூத், சிலந்தி பூச்சின சூரத்துல் அன்கபூத், சிலந்தி பூச்சியின் சூரா, சூரத்தில் நம்லு எறும்பு சூரா என்று அல்லாஹு தாலா சில குறிப்பிட்ட உயிரினங்களை முக்கியத்துவப்படுத்தி அல்லாஹு தாலா இது போன்று சூராக்களுடைய பெயரை கூட வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாம் பார்க்க போவது அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா சூரத்தில் நம் எறும்பு சூரா என்று அல்லாஹு தாலா ஒரு சூராவுக்கு பெயர் வைத்து அதை பற்றி நான் ஒரு சில செய்திகளை அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறேன். சரி, சூரத்தும் நம்மளும் வச்சிருக்கிறானே, எறும்பு சூறான்னு வச்சிருக்கிறானே, அந்த சூறா முழுக்க எறும்பை பத்தி அல்லாஹ் சொல்றானா அப்படின்னு பார்த்தா எறும்பை பத்தி முழுக்க முழுக்க அந்த சூறால இல்லை. சுமார் 96 ஆயத்துக்களை கொண்டது அந்த சூரத்து நம்லுங்கிறது. அந்த 96 ஆயத்துக்களை கொண்ட அந்த நம்லு சூரத்து நம்லு என்று சொல்லப்படக்கூடிய எறும்பு சூறாவில் அல்லாஹ் எறும்பை பற்றி சொல்லுகிற ஆயத்து ரெண்டு ஆயத்து தான் அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த ரெண்டு ஆயத்துக்களில் இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு மிக முக்கியத்துவமான செய்திகளை அந்த எறும்பின் மூலமாக அல்லாஹு தஆலா தன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே அந்த ரெண்டு ஆயத்துக்கள் என்னன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாற்றிலே வரக்கூடிய ஒரு சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது படை வட்டாரங்களோடு ஒரு இடத்துக்கு பயணமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படை வீரர்களும் குதிரையில் போகிறாங்க. போய்கொண்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு எறும்பு புற்று இருக்குது, எறும்பு கூடு, எறும்புகள் மேய்ந்து கொண்டு இருக்குது. குர்ஆன்ல அந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான், எறும்புகள் மேய்ந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த தலைமை எறும்பு என்று சொல்லப்படக்கூடிய ராணி எறும்பு இருக்குது. அந்த ராணி எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படை வீரர்களும் குதிரைகளை வேகமாக வருவதை பார்க்கிறது. பார்த்துவிட்டு தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிற செய்தியை குர்ஆன் ஆயத்தாக பதிவைக்கிறது. அந்த எறும்பு சொல்லுது, ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி காலத்து நம்லத்தும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படை வீரர்களும் அந்த எறும்பு மேயக்கூடிய வழியாக வந்தபோது காலத்து நம்லத்தும் தலைமை எறும்பு அந்த ராணி எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்லு உதுகுலு மசாகினக்கும், எறும்பு கூட்டங்களே, எறும்பு கூட்டங்களே, எனது அருமை எறும்பு கூட்டங்களே, நீங்க எல்லாம் உங்களுடைய கூட்டுக்குள்ள போயிருங்க, உங்களுடைய மேயாடிங்க மேய்ஞ்சது போதும், நீங்க உங்களுடைய கூட்டுக்குள்ள போயிருங்க. லா யஹத்தி மன்னக்கும் சுலைமான வஜுனோதகும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படை பட்டாளங்களும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க காலில் மிதிபட்டு, அவங்களுடைய குதிரையினுடைய காலில் மிதிபட்டு நமக்கு அழிவு நஷ்டம் ஏற்பட்டுவிடும், பலத்த அதாவது சேதாரங்கள் ஏற்பட்டுவிடும், எனவே நீங்கள் உங்கள் கூட்டில் போய் கொஞ்சம் நேரம் உள்ளே போயிருங்க என்று அந்த எறும்பு தன் கூட்டத்தினரை பார்த்து சொன்னது வஹும்லா யஸ்குரூன். இப்படி குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை சொல்லி காட்டிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத பஸ்ஸம அல்லாஹிக்கன் அலா மின் கௌலிகா. இதை பார்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த எறும்பு பேசுது, தன் கூட்டத்தை பார்த்து பேசுது. தூரத்தில் வந்து கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காதில் எறும்பு பேசுகிற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பதிய வைக்கிறான், எட்டி வைக்கிறான். பத்த பஸ்ஸம அல்லாஹிக்கன் மின் கௌலிகா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த எறும்பு பேசுன பேச்சை கேட்டுட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள் அப்படின்னு குர்ஆன் இந்த வாயத்தை பதிய வைக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பு பேசுகிற அந்த பேச்சை கேட்டு ஏன் சிரித்தாங்க அப்படின்னு நாம விளக்கத்தை குர்ஆன்ல தேடுறதுக்கு முன்னாடி, எறும்பை பற்றி அல்லாஹ் நம்லு சூரத்து நம்லு என்று எறும்பு சூரானே பேர் வச்சு குர்ஆன்ல முக்கியத்துவம் கொடுத்து சொல்றானா, ஒரு செய்தியை சொல்றானா, அந்த எறும்புக்கான முக்கியத்துவம் என்ன, அந்த எறும்பிடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன, அதனுடைய சிறப்புகளோ ஆச்சரியங்களும் என்ன என்பதை நாம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆச்சரியத்துக்குரியதாகவும் அல்லாஹ் சொன்னதை போன்று அற்புதமானதாகவும் இருக்கும். எறும்பு இருக்கிற எறும்பு முதல்ல பேசுமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பேச்சை கேட்டாங்க, எறும்பு வந்து தன் கூட்டத்தில் பேசிச்சு, எறும்பு பேசுமா, நம்ம எறும்பு காதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நம்ம காதை கொண்டு போய் எறும்பு போய்கொண்டிருக்கிற அந்த வரிசையில் போய் நம்ம காதை உத்து வச்சா கூட ஒரு சவுண்டு கூட கேட்காது, ஒரு சவுண்டு கூட கேட்காது.
ஆனா குர்ஆன் சொல்லுது எறும்பு தன் கூட்டத்தை பார்த்து பேசிச்சு, அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க, அதை கேட்டு சிரிச்சாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்றது ஒரு நாளும் பொய்யாகாது. அப்ப என்னன்னா இன்றைக்கு ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்ன தெரியுமா, எறும்பும் பேசும், தங்களுக்குள் பாசைகளை பரிமாறிக்கொள்ளும். அது எப்படின்னு சொன்னா மைக்ரோ சவுண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குண்டூசி சத்தம் கீழே விழுந்தா கூட, குண்டூசி கீழே போட்டா கூட அதனுடைய சத்தத்தை அபரிதமாக வெளியே எடுத்து காட்டக்கூடிய மைக்ரோ சவுண்ட் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணிய கருவிகளின் மூலம் ஆராய்ச்சி செய்ததில் அவங்க சொல்றாங்க. எறும்புகள் ஒளி அலைகளை, வைப்ரேஷன் போன்ற ஒன்ற ஒரு சில ஒளி அலைகளை ஏற்படுத்தி தங்களுக்குள் பாசைகளை பரிமாறிக்கொள்கின்றன, செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றன என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டினார். ஆக எறும்பு பேசும் கொண்டு. இன்னொன்று எறும்புக்குள் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் என்ன தெரியுமா, ஆச்சரியமானது, எறும்பு எப்போதுமே கூட்டாகத்தான் வாழும், கூட்டு குடும்பமாகத்தான் வாழும். பேச்சுலராக ஒரு எறும்பு கூட வாழாம், எறும்பு கூட்டாகத்தான், கூட்டு குடும்பமாகத்தான் வாழும். ஒரு கூட்டில இருந்து ஒரு எறும்பு இறந்துற போது கூட்டம் மறந்து போச்சு, கூடு வழிதவறி போச்சு, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இன்னொரு கூட்டத்தோட போய், இன்னொரு எறும்பு கூட்டத்தோட போய் சேர்ந்து வாழுமே தவிர இன்னொரு எறும்பையும் அதால எறும்பு கூட்டத்தையும் அதால கண்டுபிடிக்க முடியலன்னா தன்னை தானே மாய்த்து கொள்ளும் வேட்பாளராக அது வாழாது என்று சொல்கிறார். தனியாக வாழாது, ஒண்ணு தான் கூட்டத்தோட இருக்கும், இல்லைன்னா வழிதவறி போச்சுன்னா இன்னொரு கூட்டத்தோட போய் தன்னை சேர்த்துக்கணும், அந்த எறும்புகளும் சேர்த்துக்கணும், இல்ல அதையும் கண்டுபிடிக்க முடியலன்னா தன்னை தானே இது மாய்த்து கொள்ளும், தனியாக வாழாது. இன்னொரு ஆச்சரியமான செய்தி, நாம என்ன செய்ய நம்ம ஒரு 100 கிலோ நம்ம இருக்கணும், மல்யுத்த வீரர்களால் 100 கிலோ 120 கிலோ இருக்காங்கன்னா அவங்களால அதிகபட்சமா எவ்வளவு தூக்க எடைய தூக்க முடியும்னா அவர்களை விட 1.5 மடங்கு எடையத்தான் அதிகமாக தூக்க முடியும். ஒரு 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆள் 150 கிலோ 160 கிலோ ஒரு பெரிய ஹெவி வெயிட் தூக்கக்கூடிய பழு தூக்கக்கூடிய வீரராக இருந்தா 160 கிலோ 170 கிலோ தூக்குவார். அதுவும் தூக்கி என்ன செய்வார் தெரியுமா, அப்படி ஒரே இடத்துல நின்று தூக்கி திரும்ப தூக்கி கிளம்புவார். அதுதான் ஆனால் எறும்புகளுக்குரிய அண்ணா வச்சிருக்கக்கூடிய ஆச்சரியமான செய்தி என்னன்னா எறும்புகள் தன்னுடைய பலத்தை விட தன்னுடைய எடையை விட 14 மடங்கு எடையை அது தூக்கும். அது எறும்பு 1 கிராம் இருக்குன்னா 14 கிராம் எடையை தூக்குமா, 14 கிராம் எடையை தூக்கும். தூக்குவது மட்டுமல்ல, தூக்குவது மட்டுமல்ல அது அதிவேகமாக ஓடவும் செய்யும். தூக்கி அப்படி நிப்பாட்டிக்கிடக்கூடாது, வேகமாக தன் எடையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வேகமாக போகவும் செய்யும். அதுபோன்று எறும்புடைய அணிவரிசையை கொண்டு ராணுவ வீரர்களுடைய அணிவரிசை கூட தோத்து போகும். எறும்புடைய அணிவரிசை சீராக இருக்கும். அதுக்கு காரணம் என்னங்கிறதே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு எறும்பு போகும்போது அடுத்த எறும்பு தன்னை பின்பற்றி வரணும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாயிலிருந்து ஒரு அதிசயமான ஒரு சின்ன மெல்லிய திரவத்தை அதை சிந்திக்கிட்டே போமா, உமிழ்ந்துக்கிட்டே போமா, அதை பின்பற்றினா அடுத்த எறும்புகள் தொடர்ந்து அப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இதை செக் பண்ணாதான் நம்ம ஈஸியாக செக் பண்ணலாம் அப்படி ஒரு வரிசையாக ஒரு எறும்பு போய்கிட்டே இருக்கிறீங்களே, நடுவில் ஒரு கையை வச்சு ஒரு கோடு போடுங்க கொஞ்சம் தடுமாறும் எறும்பு, போகாது, நின்று யோசனை பண்ணி தடுமாறிட்டு அப்புறமா போகும். ஏன்னா அந்த 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 அதனுடைய அந்த திரவத்தினுடைய இது கட்டாகும். அப்போ லைனாக ஒரே லைனில் தான், ஒரு எறும்பு போகிற லைனை பிடிச்சி தான் அடுத்து 100 எறும்பாக இருந்தாலும் 100 எறும்பும் அதே லைனில் தான் போகும். இதனால தான் சொல்லுவாங்க எறும்பு ஊற ஊற கல்லும் கையும் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா ஒரே லைனில் தான் அது போகும். இது எறும்புக்கான ஒரு தகுதியான ஒரு விஷயம், இது ஒரு விஷயம். அதுபோன்று எறும்புடைய இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னா, அந்த எறும்பு இருக்கிற எறும்பு மழை காலத்துல, அதாவது வெயில் காலத்துல சேகரிக்கும், கொண்டு போய் உள்ள வச்சுக்கணும், மழை காலத்துல தீனி சாப்பிடறதுக்காக வந்து அதனுடைய எறும்பு புற்றுக்குள்ள மண்ணு தான் பெரும்பாலும் அதனுடைய புற்று, அந்த மண்ணுக்குள்ள வைக்கும் போது மண்ணுக்குள்ளேயே அதனுடைய புற்றுகள்ல தனித்தனி அறை இருக்குமா, இது கொஞ்ச காலத்துல 6 மாசத்துல கெட்டு போயிடும், இது 2 மாசத்துல கெட்டு போகக்கூடிய பொருள் என்று தனித்தனியான பிரித்து வைக்கிறது மட்டுமல்ல, சில தானிய வகைகளை எடுத்து வந்தா, கோதுமை நெல் அரிசி இது போல எடுத்து வந்தா, பயிர்களை போன்றதை எடுத்துட்டு வந்தா, அது மண்ணில் கொண்டு வச்சா அது முளைக்க ஆரம்பிச்சிடும், நம்ம கூட்டுக்கே சிக்கல்ங்கிறதுனால கொண்டு போய் வைக்கும் போதே அதுக்கு தெரியுமா இதெல்லாம் முளைக்கக்கூடிய பயிர், இந்த நெல் இந்த கோதுமைலாம் வித நெல் என்று தெரிந்து வைக்கும் போதே ரெண்டாக உடைத்துத்தான் அந்த அறைகளிலே கொண்டு போய் வைக்கும் என்று ஆச்சரியமான செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. இது எறும்புக்குண்டான செய்தி. அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு சூரத்து நம்மளும் சொல்லி எறும்பு சூறான்னு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றான், அதனுடைய பின்னணியில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ வாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைபட்டாளத்தோடு வரும்போது எறும்பு பேசுகிறது என்ன, நீங்க எல்லாம் கூட்டுக்குள்ள போயிருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய கூட்டமும் வராங்க, உங்க கூட்டுக்குள்ள போய் அடைஞ்சிருக்கேன் என்று சொன்னவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பத்தம லாஹிகா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரித்தார்கள் அப்படின்னு வார்த்தை வருதாரு இல்லையா குர்ஆன்ல. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்றவங்க சொல்றாங்க, ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தாங்கன்னா 4 விஷயங்கள், 4 விஷயத்திற்காக வேண்டி சிரித்தாங்களாம். என்ன தெரியுமா, அந்த 4 விஷயமும் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அந்த எறும்பு உணர்த்து காட்டியது. அதனால தான் எறும்பு சுவரான அல்லாஹ் பேர் வச்சு முக்கியத்துவம் கொடுத்தான். என்ன தெரியுமா 4 விஷயம், 1
அந்த எறும்பு தன் சமூகத்தை பற்றி கவலைப்பட்டது. முதல் விஷயம், ஒரு தலைவன், ஒரு தலைமை எறும்பு தன் சமூகத்தை பத்தி முதல்ல கவலைப்படுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட்டமும் வருது, நின்னா நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, முதல்ல நீங்க கூட்டுக்குள்ள போங்க என்று சமூகத்தை பற்றிய முதல் அக்கறை கவலை கொடுது. ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் தன் சமூகத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளுக்கு என்ன நினைச்சாங்க, உம்மத்தை பத்தி கவலை தானே, உம்மத்துடைய கவலையாக தானே வாழ்ந்தாங்க. இந்த சமூகத்தினுடைய தலைவன், தன் ஒரு சமூகத்தின் தலைவன் தன் சமூகத்தை பற்றிய கவலை இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா, ரெண்டாவது என்ன தெரியுமா, சமூகத்துக்கு வழிகாட்டணும், வழிகாட்டணும், தவறான வழியை காட்டக்கூடாது. நீங்க அங்கேயுமா மேயாதீங்க, நீங்க கூட்டுக்குள்ள போயிருங்க, நீங்க கூட்டுக்குள்ள போயிருங்க என்று சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருந்தது ரெண்டாவது எறும்பு. மூன்றாவது, அந்த எறும்புனுடைய இன்னொரு அக்கறை என்ன தெரியுமா, அந்த தலைமைக்கு கட்டுப்படுத்தி எல்லா எறும்பு எறும்பு சொல்லிச்சு, சொன்ன உடனே எல்லா எறும்பு என்ன செஞ்சு, வா சரி அப்படின்னு கேட்டு உரிமையில போய் எல்லா எறும்புமே கூட்டுக்குள்ள போய் எல்லா போய் அடைஞ்சிருச்சோம். அப்ப தலைமைக்கு கட்டுப்படுதல் என்பதும் சமூக அக்கறை என்பதும் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த எறும்பு தான். சமூகத்தின் மீது அக்கறைப்பட வேண்டும், ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்பது சொல்லிக் கொடுத்தது அந்த அந்த எறும்பு தான். இப்படி பல்வேறு இந்த சமூகத்துக்கு தேவையான முக்கியத்துவமான விஷயங்களை எறும்பு தன்னுடைய அந்த குர்ஆன் ஆயத்தின் மூலம் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை, அந்த வரலாற்றை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிய வச்சு சொல்றான். இப்படித்தான் இருக்கணும், ஒரு சமூகத்தினுடைய தலைவன் இந்த எறும்பு போல இருக்கணும், இருந்தால் அந்த சமூகம் வெற்றி பெற்ற சமூகமாக ஆகும் என்று குர்ஆன் எறும்பை உதாரணம் காட்டி இந்த சமூகத்துக்கான விஷயத்தை சொல்லிக்காட்டு. இன்னொரு இடத்துல ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய சம்பவத்தில் இந்த எறும்பு வரும். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்க வேக வேகமா எங்கேயோ போறாங்க, பெரிய மிக சிறந்த அரசர், அவர் மிக பிரமாண்டமான சக்கரவர்த்தி. போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் குறுக்கில் வந்து, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும், நான் ஒரு சின்ன ஒரு எனக்கு கோரிக்கை வைக்கிறேன், கொஞ்சம் கேளுங்கிறேன், இப்போ தான் கேட்கும் போ அப்படின்னு வேகமா போறாரு. திரும்ப திரும்ப வந்து சொல்லு, ஒரு ரொம்ப முக்கியமான அவசரமான ஒண்ணுங்க, கொஞ்சம் கேளுங்கிறேன் அப்படின்னாரு. கேட்கிற வேகமா போறாரு அவர், உனக்கு வேற எங்கே வேண்டு. அப்போ அவர் போன அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷாவை இந்த இவர் கோரிக்கை வச்சு அவர் கூப்பிட்டாராம், இங்க வாங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரை நிக்க வச்சு ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாராம், இந்த பாருங்க நான் சொல், நீங்க பெரிய அரசர், நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்க வரேன், நீங்கள் என் கோரிக்கையை ஏற்றுக்காமல் போகிறீங்க, அது நிற்க கூட பேசுறது கூட நேரம் இல்லைன்னு போறீங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறேங்க, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எறும்பு பற்றி சொல்லி காட்டும் போது எறும்பு பேசியது, எறும்பு பேசியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காதால் கேட்டார்கள், கேட்டு தன் படை பட்டாளத்துக்கு சொன்னாங்கன்னா அது உள்ளே போய் கேட்கப்பா, எல்லாம் கூட்டுக்குள்ளே போட்டும்பா, கொஞ்சம் நேரம் நின்றுப்பா என்று எறும்பின் மீது அக்கறைப்பட்டார். எறும்புதானே பேசுச்சுன்னு சொல்லி அலட்சியமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போகலை. அதனால் நான் சொல்கிறேன், எறும்பை விட கேவலமானவன் நானும் இல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்த அரசர் நீங்களும் இல்ல, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னா, நான் சொல்றத கேளுங்க அப்படின்னா, ஹாரூன் ரஷீத் பாதுஷா உடனே சிகிச்சு போய், சரி சொல்லுப்பா என்ன குறைக்க, நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சேனா. அப்ப எறும்பினுடைய வரலாறுகள் பல படிப்பினைக்குரியது, இன்னும் நீண்ட அதனுடைய ஆராய்ச்சியில் செய்து பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் தகவல்கள் நமக்கு வரும். ஆக குர்ஆன் நமக்கு ஒன்றை சொல்கிறது என்று சொன்னால் அதில் அதி முக்கியத்துவமான விஷயங்கள் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் குர்ஆனை ஓதுவதோடு மட்டுமல்லாமல் அதை ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடும் அதனுடைய அர்த்தங்கள் விளங்கி படிப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோபிக்கிறான்.